சாட்சியாக இருக்கின்றது. நல்ல ஈவெண்ட். குறிப்பாக சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு 500 கோடி ரூபாய் மதிப்பீடு இருக்கின்ற ஒரு கம்பெனி, அல்லது ஒரு 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்கின்ற கம்பெனி, அல்லது 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கின்ற கம்பெனிஸ், இது முந்தைய ஒரு 3 ஆண்டுகள் இருக்கின்ற கணக்கின்படி அதிலிருந்து ஒரு 2% இந்த சமுதாயத்திற்காக வழங்க வேண்டியது என்பது சிஎஸ்ஆருடைய சட்ட விதிகள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்தில் ஆரம்பித்தாலும் சரி, என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு தன்னார்வலர்களாக இன்றைக்கு இவ்வளோ பெரிய சேவையை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் என்று எங்களுடைய பித்தா மகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அந்த வழியில் நடைபெறுகின்றவர்கள் நாங்கள். நாங்கள் மட்டுமல்ல, வருகை தந்திருக்கின்ற நீங்களும் இன்றைக்கு அந்த வழியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை நான் கருதுகின்றேன். குறிப்பாக ஒரு காலத்தில் த பிஸ்னஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க பிஸ்னஸ் அப்படின்னா, இங்கே இருக்கின்ற ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது, தொழில்களை பெருக்குவது, லாபத்தை ஈட்டுவது, அவ்வளோதாங்க பிஸ்னஸ் அப்படின்னு இருந்த காலம். நான் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி, நீ என்ன செய்கிறியோ நீ செஞ்சுக்கவும் தகுதிக்கு, ஏன்னா என்ன செய்யணும் நான் செய்கிறேன்னு என்று இல்லாமல் உங்கள்கிட்ட நான் வைக்கிற ரெக்வஸ்ட் சொன்னேன், சமூக ஒற்றுமை. ஏதாவது இப்போ நீங்கள் டாக்டர் பேசும்போது அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்கீம், ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ், எஜுகேஷன் சரி, நம்ம 4 கம்பெனி சேர்ந்து இந்த எஜுகேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு 4 கம்பெனிஸ் இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், அதுக்கு தகுந்தாற்போ நாம் பயணிப்போம், நீங்கள் அந்த ஒற்றுமை நமக்கு தேவை. கண்டிப்பாக பிராண்டு தேவைதான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். நம்ம பண்ணும்போது ஒரு நம்மளால் முடிந்ததே நாம் ஒரு சிஎஸ்ஆர் பண்ணுறோம், நம்முடைய போர்டு வைக்கிறோம், நேம் வைக்க வைங்க என்னன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃபோக்கஸ்டாக ஒரு சமூக ஒற்றுமையோடும் நீங்கள் வந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி தொடர்ந்து ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அரசாங்கம், ஏன் ஒரு அரசாங்கமே சமூக பொறுப்போடு செஞ்சாதான் என்ன, அரசாங்கத்தோட வேலை அதானே, அரசாங்கத்தோட கடமை அதுதானே, உண்மை தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மெயினாக நம்ம சொன்னது போல எல்லாமே அரசாங்கத்தால் செய்ய முடியுமா, இது ஒரு கூட்டு பொறுப்பு தான். நம்ம எல்லாருமே சேர்ந்தது தான் அரசாங்கம், நீங்கள் தனி நாங்கள் தனியெல்லாம் கிடையாது, நம்ம அனைவரும் சேர்ந்தது தான் அரசாங்கம். அதனால் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல சிட்டிசனாக, ஒரு நல்ல மனிதனாக இந்த சமூகத்திற்கு ஒரு பொறுப்போடு நாம் நடந்து கொள்வது என்பது தான் மனிதத்தன்மை. ஆக அதை இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்விரான்மெண்டல் மினிஸ்டர், ஐ திங்க் அவர் வந்து அவருடைய வாய்ப்பு விட்டுட்டார் நினைக்கிறேன், அந்த வாய்ப்பு நான் விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன். துறையினுடைய அமைச்சராக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் பல்வேறு விதத்தில் நீங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை பண்ணும் பொழுது, அஸ் எ ரெக்வஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக எங்களுடைய துறைக்கும் நீங்கள் வந்து அதிகம் நீங்கள் செலவிட வேண்டும், அதற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் இருக்கும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்கூலுக்காக இல்லை, ஒரு சொசைட்டிக்கே நீங்கள் ஒரு புதிய சொசைட்டியை உருவாக்குவதற்கு நீங்கள் வளர்ந்ததாகத்தான் இதை நான் நீங்களும் கருத வேண்டும், நாங்களும் அப்படி தான் கருதுகின்றோம். அதனால நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போதே நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 500,000 ரூபாயை வழங்கினார்கள். இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை உருவாக்க வேண்டும், சரி நான் செஞ்சிட்டேன், உடனே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணுறாரு, இவர் மட்டும் செஞ்சுட்டாரு இது நாமளும் செய்யணும்ட்டு உடனே நாங்கள் விஸ்வநாதன் ஆனந்து நாங்கள் அம்பாசிடர் வச்சுருக்கோம், அவர் உடனே தோனியை பிடிக்கிறாரு, அவர் தோனியை பிடிச்சி மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, நாங்களாம் கீழே உட்காந்துருக்கோம், ஹானரபிள் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, நான் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், நீங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் உருவாக்கும் போது நீங்கள் 5 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் நீங்கள் வழங்கணும்னு மேடையில் சொல்கிறாரு. உடனே முதலமைச்சர் அவர் பேசுகின்ற வாய்ப்பு வரும்போது சொன்னார், ஆமாம் பள்ளிக்கல்வித்துறைக்கு 5 லட்சம் கொடுத்தேன், உங்களுக்கு நான் 3 லட்சம் வருகிறேன்னு சொன்னபோது அதிலே நாங்கள் தான் ஹையஸ்ட்டாக இருக்கோம் நாங்கள். ஆக இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, தன்னை இரண்டையும் ஒரு 2 கண்களாக பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அதனால்தான் இங்கே பேசிய ரஞ்சன் போன்றவர்கள்லாம் சொன்ன பொழுது சரி ட்ரூ, 40,422 கோடி ரூபாயை ஒரு பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும், 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னா என்னுடைய வளர்ச்சிக்கு அது பெரிதும் பயன்படுத்தும் என்று சொல்லி பெருமைப்பட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.